வணக்கம். 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது உலகுக்கு இந்தியா தலைமை தாங்கும் என ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் என் மண் என் தேசம் இயக்கத்தின் ஒரு பகுதியாக அமுதமண் கலச ஊர்வலம் மற்றும் மரம் நடும் விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து தேச ஒற்றுமைக்கான 5 உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சந்திர பிரியங்கா, சாய் ஜே சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, செல்வகணபதி, பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பல திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2047 ஆண்டுக்குள் 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது உலகிற்கு தலைமை தாங்கும் பெருமையை இந்தியா பெறப்போகிறது. இதற்கு இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் சான்று என்றார். மக்கள் தலைவர் மூப்பனார் பிறந்த நாளை முன்னிட்டு மரப்பாளம் சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்பட அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மக்கள் தலைவர் GK மூப்பனார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதன்படி முதலியார்பேட்டை மரப்பாளம் சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன், ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் ஏழை பெண்கள் திருமண உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 48 பயனாளிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் இன்று காலை தவளக்குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில விவசாய அணி பொறுப்பாளர் ராமு, விவசாய அணி சக்திபாலன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கூட்டுறவு சங்கத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, ஞானசேகர், ராஜா, பச்சையப்பன், கூட்டுறவு சங்க இயக்குனர் சக்திவேல், கலைவாணன், செழியன், செந்தில், சுகுமார், தினகரன், சரவணன், பழனி, தங்கதுரை, குமாரசாமி, ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் செங்கழநீரம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவில் குதிரை வாகனத்தில் சுவாமி திருவிதியுலா நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் செங்கழநீரம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவில் 8ஆம் நாள் உற்சவமாக குதிரை வாகனத்தில் சுவாமி திருவிதி உலா நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, திமுக நிர்வாகி சங்கர், கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், புதுச்சேரி ஆரிய வைசிய செட்டியார்கள் மற்றும் விசைப்படகு தொழிலாளிகள் சங்கத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி சார்பில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தய போட்டி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி மற்றும் உடற்கல்வி பிரிவு இணைந்து நடத்தும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. கம்பன் கலையரங்கில் தொடங்கிய ஓட்டப்பந்தயத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் செந்தில் மற்றும் கல்லூரியின் உடற்கல்வி வினோத் முன்னிலை வகித்தார். ரெட் ரிப்பன் கிளப் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் தாமஸ், எழில் சரோஜினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிஎட் பயிலும் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டப்பந்தயமானது காந்தி வீதி வரை சென்று முடிவடைந்தது. நிகழ்ச்சியின் முடிவில் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். திருமண உதவித்தொகை பயனாளிகளுக்கு வரும் 22ஆம் தேதி முதல் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பத்தில் உள்ள மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை தலா 25,000 வீதம், 800 பயனாளிகளுக்கு 2 கோடி ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் வரும் 22ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது.
இந்த தொகை தேதி வாரியாக சீனியாரிட்டி அடிப்படையில் 5/9/2022 வரை விண்ணப்பித்தவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரியாங்குப்பத்தை அடுத்து டோல்கேட் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் மன்னாத சுவாமி பச்சை வாழியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூனுக்கு உட்பட்ட டோல்கேட் கிராமத்தில் பழமை வாய்ந்த மன்னாத சுவாமி பச்சை வாழியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வருகிற 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக நோணாங்குப்பம் சங்கராபரணி ஆற்றங்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதிகுழா நடைபெற்று கோவிலை வந்தடைந்தது. தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இதற்கான ஏற்பாடுகளை இளவழகன், சத்தியவண்ணன் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர். தீமிதி திருவிழா முன்னதாக நண்பகல் 12 மணி அளவில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை சாமிகளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. தீமிதி திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர், அரியாங்குப்பம் மணவெளி சிவலிங்கபுரம் ராதாகிருஷ்ண நகர் பகுதியைச் சேர்ந்த பருவத ராஜகுல மரபினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை முன்னிட்டு முன்னாள் சேர்மேன் ஆனந்தன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானங்கள் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மேன் ஆனந்தன் தலைமையில் அரியாங்குப்பம் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக ஆர்கி நகர் பகுதியில் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் நடைபெற்ற அன்னதானத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பகுதி முக்கியஸ்தர்கள், ஐயப்ப சேவா சங்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற வழக்கில் ஓவியருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி திருக்கனூரில் கடந்த 2020ஆம் ஆண்டு 13 வயது சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த ஓவியர் கார்த்திக் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்தார். அவர் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கார்த்திக் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி சோபனா தேவி கார்த்திக்கிற்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் பச்சையப்பன் ஆஜரானார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக 1 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.